உக்ரைனோட ஏர்போர்ஸ் கமாண்டரான லெப்டினன்ட் ஜெனரல் மிக்கோலே ஓலாஷெப் அவர்கள்கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இருபதாம் தேதி ஜூன் மாசம் தான் அதாவது கம்பைன்டான அட்டாக் ரஷ்யா உக்ரைனோட பல பகுதிகளையும் நடத்திக்கிறாங்க அப்படிங்கிறது போல ஒரு தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது மொத்தம் ஒன்பது மிசைல் அதில் அஞ்சு மிசைலோட தலையை திருப்பி அனுப்பிட்டோம் அதுவும் இல்லாமல் இருபத்தி ஏழு ட்ரோன்களோட தலையும் உடச்சிட்டோம் ஆனால் என்ன அங்க இங்கே வெடிச்சாங்க கேட்டதா உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க ஆனால் இவங்க ஆல் ஃபார் ஆல் அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க ஆனா உக்ரைனோட பல இடங்களையும் வெடிசனம் கேட்டுதான் சொல்லப்பட்டுவது விஞ்சசியா பகுதியா இருக்கட்டும் உக்ரைனோட பல ஏர்பெயும் தாக்குதல் நடந்தா சொல்லப்பட்டுவது உக்ரைனோட மீடியாக்கள் கிட்ட இருந்தே செய்திகள் வருது பல இடங்களில் தாக்குதல் நடந்திருக்குன்னு மேபி உதிரி பாகங்கள் உதிரி போய் பல இடங்கள்ல விபத்துக்குள்ளாயிருக்கலாமோ என்னமோ தெரியல பட் ஆனா இவரோட ஸ்டேட்மெண்ட் இப்படி இருக்குது ஒரு வேலை நூற்றுக்கு நூறு மாதிரி கொடுத்தா தான் ஏர்டிஃபென்ஸ் சிஸ்டம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது போல யாராவது சொல்லிட்டாங்களோ என்னமோ தெரியல ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இருக்கிறாங்க இல்லையா உக்ரைனுக்கு வந்து அதிகமான பேட்ரியா தேவை இருக்கிறதுனால இந்த பேட்ரியாட் ஆர்டிஃபன்ஸ் சிஸ்டம் மற்ற நாடுகளுக்கு கொடுக்காத இம்மீடியட்டா ஹால்ட் பண்ணுங்க ஒன்லி உக்ரைன் ஃபர்ஸ்ட் உக்ரைனுக்கு வேணுங்கிற எல்லா பேட்ரியாட் ஆர்டிஃபென்ஸ் சிஸ்டமும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மற்ற நாடுகளுக்கு டெலிவரி அது வரைக்கும் வேண்டாம் அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க இப்போ சுவிட்சர்லாந்தில் அமைதிமான நடத்தி ஒரு டிராப்ட் ரெடி பண்ணி உக்ரைன் கொடுக்கறதா சொன்னாங்க ஆனா இப்ப என்ன திரும்பி வந்து ஃபுல் ஃபோர்ஸ்ல எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க அப்படிங்கிறது போல நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா ஏன்னா பேசிக்கிறாங்க ஒரு அல்டிமினம்னாலும் ஒரு அல்டிமம் ரஷ்யா கிட்ட கொடுத்து எல்லாம் பேசி வழி கொண்டு வரணுமா யாராவது அங்க இங்கேயும் பேசி நாட்டோட மீட்டிங் நடக்க போகுது அடுத்த ஒரு நாட்டோ மீட்டிங் நடக்க போகுது அந்த நாட்டோ மீட்டிங் குள்ள ஏதாவது உக்ரைன் செஞ்சாதான் நாட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உக்ரைனை திரும்பியும் இதே ஆசை வார்த்தை தான் திரும்பி திரும்பி காமிச்சு கேட்குறாங்க உக்ரைனுக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது உக்ரைனோட போர் நிற்கக்கூடாது பெருசாவோ இல்லை சிறுசாவோ பெருசாக கூடாது கண்டிப்பாக ஆனால் சிறுசாக நடந்துக்கிட்டே இருக்கணும் எஸ்கலேட் மட்டும் நடக்கக்கூடாது ஏதோ ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம நடத்திக்கிட்டே இருக்கணும் இப்போதைக்கு வழி இல்லை அது மட்டும் இல்லாமல் வின்டர் வேற வரப்போகுது அதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சு வேறு ஆகணும் இந்த மூணு மாசத்துக்கு ஏதாவது செஞ்சு ஏதாவது பண்ணி ஏதாவது ரஷ்யா கிட்ட பேசி ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக யோசிச்சுட்டு இருக்கிறதா சில பல ரூமர்கள் அரசியல் புரிசலா வந்துட்டு இருக்கு ஏன் அப்படின்னா புலிவால் புரிச்ச மாதிரி தான் போய் வாழை பிடிச்சிட்டாங்க புலியோட வாழை இப்போ வந்து சுற்றிட்டே இருக்கிறாங்க ரெண்டு பேர் மாறி மாறி எப்போ வந்து அந்த புலியோட வாழை உடுறாங்களோ அவங்க காலி அப்படிங்குற இருக்கு இல்லையா ஸோ அது மாதிரி ஒரு சிக்கலை சிக்கிட்டாங்க இப்போ இஸ்ரேல் வந்து ஹிஸ்புல்லா மேல ஒரு ஃபுல் ஸ்கேர் வாரை அறிவிக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க அங்கே ஒரு பெரும் பிரச்சனை போயிட்டு இருக்கு ஒருவேளை ஹிஸ்புல்லா நாங்களே ரெடிங்க அப்படிங்குறது போல வீடியோ எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சமீபத்தில் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட என்டையர் மிலிடரி அசல்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு மேலே ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க தான் நம்ம சொல்லியிருந்தோம் மேப்பிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறது போல ஸோ இதெல்லாம் வச்சு தெரிஞ்சுக்கிறதுனால இஸ்ரேல் மேலே தாக்குறதுக்கு அவங்களும் ஃபுல்லாக ரெடியாக இருக்கிறாங்க அதிநவீன ஆயுதங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஹவுதிஸ் தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறாங்க இந்த செங்கடலில் ஜூன் பத்தொம்போது ஒரு கண்டெய்னர் ஷிப் மேலே அடித்தாங்க ஜூன் இருபது இன்றைக்கி இன்னொரு ஷிப் மேலே அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறவங்கள அவ்வளோ சொல்லப்பட்டு வந்து ஸோ அவங்களும் தொடர்ந்து அவங்களோட மைட்டை காமிச்சிட்ருக்காங்க என்னங்க அமெரிக்கா நீங்கள் தான் சாங்ஷன் போடுவீங்களா நாங்களும் போடுவோம் சாங்ஷன் அப்படிங்கிறது போல் அவங்க தரப்பு வந்து பயங்கரமாக அந்த செங்கடலோட போக்குவரத்தை வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஒரு சைடு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாவது சவுத் கொரியா நார்த் கொரியா சோ புட்டின் அவர்கள் வந்து நார்த் கொரியால விசிட் விட்டாரு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப திருப்தியா இருந்ததுங்க அப்படின்னு நார்த் கொரியாவோட அதிபரான உன் அவர்கிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு ரெண்டாவது புட்டின் அவர்கள் வந்து அவருக்கு கார் கொடுக்க இந்த உன் அவர்கள் அவருக்கு பதிலுக்கு அவருக்கு பிடிச்ச பெட் டாக் டாகை கொடுக்க அதாவது ஹண்டிங் டாக் ரெண்டு டாக் ரொம்ப ரேர் ப்ரீடிங் இல்லாம அதை வந்து அவர் அன்பளிப்பா கொடுக்க ரெண்டு பேரும் ஏதோ டீலிங்லாம் சைன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க இப்போ வந்து சவுத் கொரியா தரப்பு சொல்றாங்க இதுக்கு மேல நாங்க உக்ரைனுக்கு எந்த ஆயுதமும் கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை ஏன்னா இப்போ வந்து விசிட் பண்ணிட்டு போயிருக்கிறாரு இதுக்கு மேல ஏதாச்சும் இப்போ யோசிச்சு என்னங்க பண்ணுறது சவுத் கொரியா முதலே யோசிச்சுக்கணுமா இல்லையா உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்போ பாருங்க இதுக்கு மேலே நார்த் கொரியாவுக்கு நல்லா கொடுப்பாங்க என்ன செய்ய போகிறாங்களோ தெரியல ஸோ சவுத் கொரியா நார்த் கொரியா பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கா ஸோ அதனால சவுத் கொரியாவை சேஃப்டி பண்ணதுக்காக தான் அணுயுதம் கொண்டு போய் வைக்கிறதா சொல்லப்பட்டு வந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யா தீபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் கூட வியட்நாமுக்கும் ஒரு விசிட் இன்னைக்கு போயிட்டாரு அங்கே இறங்கிட்டாரு இப்போ வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய நட்புங்கிறது இன்றைய அமையா இது இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா தரப்பில் இருப்பாங்க இல்லையா அவங்க தரப்பில் காமெடியாக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதை நம்ம நம்மளோட வெர்ஷனில் நம்ம கன்வெர்ட் பண்ணி போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது போல் என்னங்க சவுத் கொரியாவில் வந்து ஏதோ வைக்கிறாங்களாமா நீங்க வேற கம்யூனிஸ்ட் என்னதான் உறவை வந்து வலுப்படுத்தி இருந்தாலும் இருக்கும்லங்க அமெரிக்கா கொஞ்சம் அது உங்க நீங்கள் வேற தோக்கடிச்சுக்கிறீங்க அமெரிக்காவை ஸோ அவங்களுக்கு இன்னி வரைக்கும் அதை ஏற்றுக்க முடியல ஷேமாக இருக்கு அவங்களுக்கு ஸோ கஷ்டமா தானே இருக்கும் ஒரு வேளை நார்த் கொரியா நாளைக்கு சீனா அப்படின்னா அப்புறம் உங்க மேலேயும் சேர்த்து தானே ஏதாவது செய்வாங்க நீங்களும் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியா இருக்கணுமா இல்லையா அதனால உங்களை பார்த்தா தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது ஏதாவது பார்த்து செய்யுங்க ஏதாவது வேணும்னா சொல்லுங்க செஞ்சு தரலாம் அப்படிங்கிறதுக்குள்ள விளாடிமர் புட்டின் அவர்கள் சொல்ல அதுக்கு வியட்நாம்ல எங்க அங்க ஏதோ வைக்கிறாங்கல்ல அதே மாதிரி இங்கேயும் வச்சிருங்க அப்படின்னு இவங்க கேட்க இதை தெரிஞ்சுக்கிட்டுச்சுன்னா பக்கத்துல கம்போடியா இருக்காங்க என்னங்க வியட்நாம்ல ஏதோ வைக்கிறாங்களாமா அப்படிங்கிறது போல் சீனா தரப்பில் அவங்க கேட்க ஏன்னா கம்போடியால சீனாவோட பேஸ் இருக்கு அதை பாதுகாக்கிறதுக்காக எங்களுக்கு வேணுங்க ஏன்னா நாங்கள் உங்க சைடு எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு எங்க மேலே அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா ஏதாவது செய்யுங்க எங்களுக்கு கொண்டு வந்து வைங்க நான் அவங்க கேட்க அதுக்கு பக்கத்துல தாய்லாந்து எங்க என்னங்க அவங்க எல்லாம் வச்சுக்கிறாங்க எங்களுக்கு என்னங்க ஏன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கால்வாயெல்லாம் வெட்டுறோம் உங்களுக்காக ஏகப்பட்ட ட்ரில்லெல்லாம் சேர்ந்து செஞ்சுருக்குறோம் கொஞ்சம் அஃபெக்ஷன் அதிகமாக இருக்குது எங்களுக்கு உங்கள் மேலே அதனால் எங்களுக்கும் கொண்டு வந்து வைங்க அப்படின்னு தாய்லாந்து கேட்க அதுக்கு கீழே மலேசியா எங்க எங்களுக்கு எங்க எல்லாரும் ஆளாளுக்கும் கொண்டு ஒன்று வச்சுக்கிறாங்க எங்களுக்கும் வேணுங்க நாங்கள் வேற இஸ்ரேல கண்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் எங்களுக்கும் வேணுங்க அப்படின்னு அவங்க ஒன்று கேட்க ஏன்னா இந்த சைடில் வந்து அமெரிக்கா ஒரு டாமினன்ஸ் காட்டணும்னு சொல்லி ஏதாவது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க இஸ்ரேலுக்கு எதிர்த்து மலேசியா வந்து சாங்ஷன் போர்ட்டில் யூஸ் பண்ணக்கூடாது நாங்களே மேற்குலக நாடுகளோட கப்பல் போக்குவரத்து இங்கே இருக்கக்கூடாதுன்னு எதாவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அவங்க சேஃப்டி ஒன்று வேணும் இல்லையா ஸோ அதனால அவங்களுக்கு ஒன்று கேட்க இப்போ சீனா வந்து வேற வழி இல்லாம எங்க தாய்லாந்து கம்போடியா எங்க கிட்ட கேட்குது அதனால எங்ககிட்ட இருக்கிற அணுவாயத்தை நாங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்ல ஏன்னா நம்ம பாருங்க இப்போ நூற்றி எழுபத்தி ரெண்டு அணுவாயுத்த இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது போல சிப்ரி தரப்புல இருந்து வந்திருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பக்கத்துக்குற அண்டை யாருன்னு தெரியுதுங்களா ஸோ அவங்க வந்து ஏய் நம்மளோட இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கப்பா இந்தியா அதனால நம்மளும் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்ல அதாவது உலகத்தில் வந்து ஏகப்பட்ட நாடுகளுக்கு அணுவாயுத தேவைகள் அதிகமாக இருக்குது அணுவாயுத தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால பல நாடுகளும் அணுவாயுதத்தை அதிகப்படுத்துகிறாங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு உலக நாடுகள்லாம் அச்சுறுத்தலாக இருக்கும் சவுதி எங்களுக்கு கொண்டு வாங்கன்னு கேட்க ஈரான் எங்களுக்கு கொண்டு வாங்கன்னு கேட்க ஈரான் பார்த்தீங்கன்னா இப்போது முழு வீச்சில் இறங்கிட்டாங்களாம்மா அணுவாயுதம் ஆயுதம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன்னா அந்த பக்கம் போர் வேறு எஸ்குலேட்டர் ஆகிட்டுருக்கு ஸோ இது போல் கண்ணி வெடி மாதிரி அடுத்தத வெடிச்சுக்கிட்டே இருக்குது ஒன்று வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அது புலிவால் பிடிச்சிட்டாங்க இப்போ அந்த புளி சுத்திட்டே இருக்கிறதுனால எல்லா பக்கம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ எப்படி வந்து அமெரிக்கா அவங்களோட டிப்ளமசி டாமினன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த போர்ல இதுவும் ஒரு கலை தான் பல நாடுகளோட நம்மளோட உறவு எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் டிப்ளமசி டாமினன்ஸ் அந்த டிப்ளமசி டாமினன்ஸை சுவிட்சர்லாண்டில் வச்சு ஸ்காட்லாண்டு நினைச்சாங்க அது புஷ்னு போயிடுச்சு இப்போ எழுபது நாடுகள்லாம் மாறிட்டாங்க ரொம்ப கம்மியாக தான் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அது வந்து யூரோப்பியன் யூனியனே தான் வேறு யாரும் கிடையாது அதை சே ஒன்று ரெண்டு வெளியிருக்கிற நாடுகள் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க அது கொத்துக்கிறாங்க அவ்வளோதான் பார்த்தா அது வந்து பெருசாக எந்த ஒரு இதுவும் இல்லை இப்போது ரஷ்ய அதிபர் வந்து அவரோட டிப்ளமசி டாமியன்ஸை காமிச்சிருக்காரு எங்கே போயிருக்கிறாரு நார்த் கொரியாவுக்கு வந்துக்கிறாங்க ஆயிடுச்சுங்களா ஆல்ரெடி எல்லாத்துக்கும் அதை பார்த்தாலே அப்படியே ஐயோ என்ன பண்ணிக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சுற்றிக்கிறவங்களுக்குலாம் ஆயிடுச்சுங்களா இப்போ இருங்க வியட்நாமுக்கு வேறு பைடன் அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருந்தார் போகவே கூடாதுங்க அப்படிங்கிறது போல விடாதீங்க வியட்நாம் அப்படிங்கிறது போல நாங்க விடுவோம்ங்க அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட மிரட்டல்லாம் தாண்டி அதாவது அவங்க கன்சர்னா இருக்கும் இல்லையா அதெல்லாம் தாண்டி வியட்நாம் எங்களோட நட்புங்க அவங்க வாங்க வந்து விசிட் பண்ணிட்டு போங்கன்னு அவங்க அலோவ் பண்ணிட்டாங்க ஏன்னா அவர் மேல வந்து கிரிமினல் குற்றம் இருக்குது இன்டர்நேஷனல் கிரிமினல் குற்றம் இருக்கு புட்டின் அவர்களை யாரும் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது எழுதப்படாத சட்டம் ஆனா இவங்க அலோவ் பண்ணிட்டாங்க ஸோ டிப்ளமசி டாமினஸ்ல ரஷ்யா ஜெயிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாம இப்ப போற அவங்க அவங்கதான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க பல இடங்கள்ல முன்னேற்றம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் வச்சு பாக்கும்போது ரஷ்யாவுக்கு எதிராக மேற்குலக நாடுகள்னால எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது ஆனா இப்போ திரும்பவும் சாங்ஷன் போடுறாங்களாமா யூரோப்பியன் யூனியன்ல பதினாலாவது கட்ட பொருளாதார தடை ரஷ்யாவோட கேஸ் வாங்கக்கூடாது அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க நேரா வாங்க மாட்டாங்க இதுக்கு மேல வேற யாருக்கிட்டயாவது இருந்து வாங்கிக்குவாங்க அதுதான் நடக்கும் தவிர வாங்காமல இருக்க முடியாது கேஸ் வேணும்ல அவங்களுக்கு அதனால வேற யாராவது கிட்ட வாங்கி வாங்கிக்குவாங்க அப்படிங்கறதால சொல்லப்பட்டு வருது திரும்பவும் சாங்ஷன் போட்டாங்க இந்த சாங்ஷன்னால யூஸே இல்லை அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்தே ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது ஆனா எதுக்கு திரும்பி திரும்பி சாங்ஷன் போடுறாங்க அப்படிங்கறது தெரியல பட் இட்ஸ் ஓகே இது நடந்துருச்சு இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் சீனாக்கும் வந்து பிரச்சனை திரும்பவும் பெருசாகிற மாதிரி இருக்கு ஏன்னா திபத்தை வந்து மீட்டெடுக்கிறதுக்கான பணியில இறங்கிடுவோமோ அதுவும் அமெரிக்காவோட பின்புலத்தோட இறங்கிருவோமோ அப்படின்ற கேள்விகள் எல்லாம் வருது இப்ப இதனால பிரிக்ஸுக்கும் நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருமா ஏன்னா பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய நாடுதான் இந்தியாவும் சீனாவும் இதனால நம்மளுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது இல்லையா இதுல எந்த பிரச்சனையும் வராது பிரிக்ஸுக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இது வேறு வகையான மெரட்டல் அதனால அதாவது இந்த ஒரு இதுக்கு மட்டும் நம்ம இப்ப சொல்லிடலாம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படிங்கறது நம்ம தனியா அடுத்த பதிவுல பார்ப்போம் இந்தியா சைனா கிளாஸுக்கு பட் ஆனா இப்ப பிரிக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க பிரிக்ஸ் நேஷன்ல இப்போ ரஷ்யாவில் வச்சு பிரிக்ஸ் மாநாடு நடக்க இருக்கு அந்த மாநாட்டுக்கு முன்னாடியே பல நாடுகள் சேர்கிறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிட்டாங்க இன்க்ளூடிங் நேட்டோ நாடுகள் குறிப்பாக துருக்கி விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க இப்போ ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு பிரிக்ஸில் செய்கிறதுக்கு யார் வேணாலும் வாங்க ஆனால் இந்த யூனி தன்னிச்சையாக முடிவெடுத்து நாடுகள் சாங்ஷன் போடுறாங்க இல்லையா அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன் அதெல்லாம் ரூல் அவுட் பண்ணிட்டு வந்து சேருன்னா வந்து சேருங்க இல்லை சேராதிங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புலேருந்து தீர்க்கமாக இருக்குது ஸோ பிரிக்ஸ் வந்து ஒரு மிக ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்காங்க அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட சண்டைகள் இருந்தாலும் பிரிக்ஸுக்குள்ள விரிசல்கள் இல்லை ஆனால் வெளியே வந்து நல்லாவே விரிசல்கள் இருக்குது இதனால் பிரிக்ஸில் எந்த ஒரு அஃபெக்ட் ஆக போறல அது பாட்டுக்கு ஒரு சைடு நடந்துகிட்டே இருக்கும் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜி செவனுங்கிறது ஜி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஜி எயிட்டில் நம்மளையும் சேர்த்திக்குவாங்க ஏன்னா கண்டிப்பாக ஏசியாவில் ஒரு டாமினேட்டிங்கான ஒரு எக்கனாமி ஜிசெவனுக்கு தேவைப்படுது அது நம்மளாம் இருக்கும் அப்படிங்கிறது போலாம் சொல்லப்பட்டு வருது நம்மளுக்கு ஒரு ஃபோக்கஸ் ரேட் கிடச்சிருக்கு இதை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட எல்லா பிரச்சனைகளையும் சுமூகமாக தீர்த்துக்க முடியும் ஸோ அது நடக்குதா என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் அடுத்த பதிவில் இந்தியா சீனா இந்த பிரச்சனையோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா ரெண்டாவது கூடவே சில பல செய்திகள்லாம் பார்த்திடலாம் நம்ம உக்ரைன் ரஷ்யாவோட அந்த ஹிஸ்டரி உக்ரைனுக்கு பின்னாடி என்ன நடந்ததெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா அதை வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோ கழிச்சு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இல்லை நாளைக்கு நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் இப்போதைக்கு செய்திகள் ஒரு ரெண்டு நாளைக்கு பார்க்கலாம் செந்தல் டி கோச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு மேப் வீடியோ போட்டுறேன் இந்த மேப் வீடியோ நீங்கள் கேட்டிருக்கீங்க அது கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சு வீட்டுல இருந்த ஸோ தான் எதுவும் செய்ய முடியல நம்ம திரும்பி ஃபார்முக்கு வந்தாச்சு இதுக்கு மேலே வீடியோ பதிவுகள் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிடும் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க கரெக்டாக போட முடியல இதுக்கப்புறம் கரெக்டான வீடியோ பதிவுகள் வந்துடும் ஸோ ஓரளவுக்கு தகவல்களை இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நம்புறேன் இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கோம் இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சி லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அது கூடவே மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பையில உங்களை அது வரைக்கும் ஸ்டே சேஃப் ப பை